நாங்க வந்து 55 வருஷமா இங்க குடுங்க குடி இருந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு மாற்று இடம் வேணும். மாற்று இடம் தந்தா நாங்க எது வேணுமோ நாங்க செய்வோம். நாங்க பிள்ளைகளையும் குட்டிகளையும் வச்சுட்டு நாங்க எங்க போய் இருக்கிறதுக்கு? அதனால எங்களுக்கு ஒரு முடிவு தெரியணும். அரசியல்வாதிகளும் வர மாட்டோங்க. யாருமே நாங்க வந்து ஒண்ணுக்கு நாங்க 5 ட்ரிப் நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல நாங்க மனு கொடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது. எங்களுக்கு எங்களுக்கு ஒரு கண்டிப்பா எங்களுக்கு ஒரு மாற்று இடம் எனக்கு எங்களுக்கு கண்டிப்பா எங்களுக்கு வேணும். ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களை ரயில்வேக்கு தண்டவளம் போடுறதுக்கு வேண்டி படிசுரம் இந்திரா நகர் பரகங்கல் பண்டு. நாங்கள் 45 வருஷமும் நாங்கள் இந்த இடத்துல 50-55 வருஷமும் நாங்கள் இந்த இடத்துல குடியிருத்து வரோம். எங்களுக்கு மாற்று இடம் தரோம். எங்களுக்கு இப்பவுமே வீடை காலி பண்ணுறதுக்கு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கே போய் இருப்போம்? எங்களுக்கு நாங்கள் யாரும் போய் பார்க்குறோம். நாங்கள் எல்லாம் கலெக்டரெல்லாம் பார்த்தாச்சு. அவங்க யாருமே எதுவுமே எதுவும் ஒரு நடவடிக்கையே எடுக்கவே இல்லை. எங்களுக்கு இப்போ வீடை எடுக்காங்க. நாங்கள் எங்கே போவோம்? நீங்கள் நாங்கள் எங்களுக்கு மாற்று இடம் எங்களுக்கு வேணும். மாற்று இடம் இருந்தது நாங்களும் வாழ முடியும். நாங்கள் அன்னாடி மண்டத்தில் எச்சல் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு வேறு வழி கிடையாது. நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்று இடம் எங்களுக்கு அமைச்சு தரணும். அவங்க இன்னுமே நாங்கள் எத்தனையோ மனு கொடுத்தோம். அவங்க இன்னும் எங்களுக்கு ஒரு பதிலுமே தரல. அவங்க யாருமே எந்த பதிலுமே தரல. நாங்கள் இந்த ரயில்வே நோட்டீஸ் தந்தையிலேருந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவங்க யாருமே எங்களுக்கு எதுவுமே ஒரு நடவடிக்கை கூட அவங்க எடுத்தது கிடையாது. ரோட்டில் நிற்கிறோம். எங்கள் வீடெல்லாம் அவங்க இடித்து தகுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் இப்போ ரோட்டில் நிற்கிறோம். அவ்வளோதான். பாத்திர பண்டம்லாம் எடுத்து ரோட்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் ரோட்டில் இருக்கிறோம்.